வெந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22/4/2023 சித்திரை மாதம் 9ஆம் நாள் சனிக்கிழமை. குரு பெயர்ச்சியுடைய நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நன்மைகளும் அனுகூலங்களும் பெற வேண்டும் என்று எல்லா வல்ல குருவான ஸ்ரீ ராகவேந்தர் மனதார பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சிக்கு செல்வோம். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக மன அழுத்தம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் கடந்த காலகட்டத்தில். அதையெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்துவதற்குண்டான கிரக அமைப்பு குருவின் அனுகூலத்தால் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், சந்தோஷங்கள், மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக. மன அழுத்தம் தீர்வதும், மரண பயம் நீங்குவதும், ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். தாய்வழி உறவு, தந்தைவழி உறவு, சுமூகமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்குண்டான இனிமையான காலகட்டம் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். உத்தியோகத்தில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான நல்ல செய்திகள் உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். தொழில் அபிவிருத்திக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகளுடைய ஏற்றம், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், சுபகாரிய தடைகள், வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயண தடைகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நிவர்த்தி ஏற்படுத்துவதற்குண்டான உத்தரவாதத்தையும் சந்தோஷத்தையும் பெறும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பொறுப்புகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, சுபகாரிய தடைகள், டக்கென்ற நிவர்த்தி, வீடு அமைப்பு, குடும்ப அமைப்பு, வெளிவட்டாரம், ஏற்றம் பெறக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சந்தோஷங்கள் அனுகூலத்தையும் லாபத்தையும் சந்தோஷமாக பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்குண்டான பயிற்சிகளை தினமும் செய்துவது நன்மை தரும். தேக ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிபி, பிரஷர், சுகர் போன்ற பிரச்சனைகள் கூடாமல் இருப்பது வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். அதே சமயம் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாரம் மட்டும் தாய்வழி உறவு, தந்தைவழி உறவு சுமூகமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் தான் முயல வேண்டுமே தவிர கோபதாபங்கள் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அன்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது, விட்டு கொடுப்பது சகல விதத்தில் ஏற்றத்தை அனுகூலத்தை தரும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்கு உண்டான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சந்தோஷங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு. நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். துலா ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
குடும்பத்தில் அந்நியர் தலையிட வேண்டாம், பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிட வேண்டாம், எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும், தேக ஆரோக்கியத்தில் முதுகு தண்டுவடத்திற்கு உடற்பயிற்சி செய்வது, கழிவு பாதையில் உடற்பயிற்சி செய்வது வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக உடற்பயிற்சி மிக மிக முக்கியமான ராசிக்காரர்களில் விருச்சகம் வருகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிறிது விட்டு கொடுத்து போகிறது நன்மை தரும். வெளிவட்டாரம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படும். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் மிகப்பெரிய லாபத்தையும் தன்னம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவோடு வாக்குவாதங்கள் வேண்டாம். லாபம், சந்தோஷம், சுபவிரிய பிராப்தங்கள், உத்தியோகம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நன்மை ஏற்படும். உத்தியோகத்திலும் படிப்பிலும் வியாபாரத்திலும் தொழிலிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து இன்றையிலிருந்து பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்துவதற்குண்டான தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் குலதெய்வ மந்திரங்களை கேட்க கேட்க வெற்றி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், சந்தோஷங்கள், மறைமுகத்து தேக ஆரோக்கிய உபத்திரங்கள் பார்த்துக்க வேண்டும். மறைமுக வாழ்க்கைக்கு கெடுதல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை தரும். குடும்பத்தில் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட்டாலும் சிறிது கோபதாபத்துடன் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்பதனால் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும். வெளிவட்டாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள், நன்மைகள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி என்று அற்புதமான காலகட்டம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வார்த்தைகள் விஷயத்தில் கவனமாக, காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும். ஏழரை சனியாக இருந்தாலும் தெய்வத்தினுடைய கடாச்சத்தால் கண்டிப்பாக புதன்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் அமோக வெற்றியும் ஏற்படுத்தி தரும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. டக்கு டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டும் சிறிது விட்டு கொடுத்து எடுத்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான சூழ்நிலை, சந்தோஷமான சூழ்நிலைக்கு கொண்டு செல்லும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.